கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரத்தில் மௌனம் சாதிக்கும் பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கடுமையாக விமர்சித்தார். கர்நாடக மாநிலத்தில் நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக குல்பர்கா மாவட்டத்தில் பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வழக்கு விவகாரத்தில் பிரதமர் மோடியோ அல்லது ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவோ ஏன் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பினார். आजकल मेरी बहनों की बातें करते हैं, आपके मंगलसूत्र की बातें करते हैं, आपके गहनों की बातें करते हैं। मैं इनसे पूछना चाहती हूं कि ये कहां थे जब हमारे ओलंपिक मेडलिस्ट के साथ अत्याचार हुआ? कहां थे ये लोग जब हाथरस और उन्नाव में महिलाओं के साथ बलात्कार हुआ और उन महिलाओं को जला दिया गया? तो मोदी जी ने किसके पक्ष में बोले? क्या महिलाओं के पक्ष में बोले? क्या मोदी जी की सरकार ने उन अपराधियों की रक्षा की? मैं उनसे पूछना चाहती हूं कि आज कर्नाटका में एक बहुत बड़ी बात निकली है कि उनके साथ जो मंच पे खड़े थे। தொடர்ந்து பேசிய பிரியங்கா காந்தி, தனது மகளை பார்ப்பதற்காக வெளிநாடு சென்றது குறித்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் விமர்சித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இப்போது பிரஜ்வல் ரேவண்ணா நாட்டை விட்டே ஓடிவிட்டது குறித்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.